ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த பொது தமிழில் இருக்கிற இலக்கணப் பகுதியில் இருக்கக்கூடிய சுரதா அவர்களுடைய நூல்களுடைய ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் பிக்சரோட ஷார்ட் கட்கை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கிறேன் இதுக்கு முன்னாடி வாணிதாசனை பற்றி பார்த்துருந்தோம் அவருடைய நூல்களை வந்து ஷார்ட்கட்டாக நம்ம விஷுவலாக எப்படி பார்க்குறது பார்த்து அதை எப்படி மனசில் பதிய வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றினா வீடியோ போட்டிருந்தோம் அது நல்லா சில பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய நிறைய பேருக்கு அதனால் அதே போல் இப்போ வந்து சுரதாவை பற்றின அவரோட நூல்களை போட போகிறேன் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கிங்க பிக்சரைஸ் பண்ணிக்கங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு கனவு மாரி அழகாக பண்ணிட்டீங்கன்னா நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச மாரி எல்லாத்தையுமே கூட பண்ணிக்கலாம் நீங்கள் போல் நூல்கள் எல்லாத்தையும் இதே போல் பிக்சரைஸ் பண்ணிக்கணும் நீங்கள் செம்மையாக நல்லா மார்க் எடுக்கலாம் இப்போ வர போகிற குரூப் டூவில் நம்ம ஈஸியாக அதில் வந்து அதில் மட்டும் தப்பே நீங்கள் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அஷ்யூர்டு அப்படின்னுங்கிற அளவுக்கு சொல்லலாம் சரி நம்ம இப்போ நூல்களை பார்க்கலாம் இவரோட முதல் நூல் வந்து தேன் மழை இப்போ அந்த பிக்சர் போட்டிருப்பேன் தேன் இருக்கும் பக்கத்தில் மழை மழையான அந்த குடை பிடிச்சிக்கிட்டு போகிற அந்த மழை சீன் இருக்கும் அதனால் தேன் மழை தேன் மழை இவர் எழுதுனது இது வந்து இது கவிதை தொகுதி கவிதை தொகுப்பு அடுத்தது வந்து அமுதும் தேனும் அமுதுங்கிறதுக்கான பிக்சர் நம்ம சொல்ல முடியாது அமுதுங்கிறது அது வந்து அது வந்து மிகைப்படுத்தின ஒரு இது அமுதுங்கிற ஒரு இது விஷயமே கிடையாது உலகத்தில் அது வந்து தேவர்களால் வந்து தேவர்கள் குடித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய புராண கதை அடிப்படையில் வருதுனால அது வந்து எதுவும் இது கிடையாது அதனால் தேன் பக்கத்தில் இருக்குது அதனால் அமுதும் தேனும் அமுதும் அமுதம தேனும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இந்த வாரணம் ஆயிரம் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிக்சரை போட்டிருப்பேன் ஆயிரத்தோடைய பிக்சரு அதில் வந்து சூர்யா வந்து அந்த வயசான கேரக்டர் சூர்யா வந்து ஏற்பார் அப்போ சிம்ரன் வந்து அவங்க அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அதனால் இது ஈஸியாக பதியும் அப்படிங்கிறதுனால இந்த பிக்சரை போட்டிருக்கேன் சாவின் முத்தம் சாவின் முத்தம் அந்த படத்தை பார்த்தா தெரியும் சூர்யா வந்து சாக போகிற கண்டிஷனாக இருப்பார் அப்போ சிம்ரன் முத்தம் கொடுப்பாங்க இது வந்து சாவின் முத்தம் அப்படின்னு நாம வச்சிங்க ஓகேங்களா அடுத்தது ஒருத்தர் இருக்காரு பக்கத்தில் சு சுண்ணாம்படிக்கிறாரு அதனால் சுவரில் சுண்ணாம்பு அடிக்கிறதுனால சுவரும் சுண்ணாம்பும் சுவரும் சுண்ணாம்பும் சுவரில் அடிக்கிறாங்க அப்படின்னு நாம வச்சுங்க சுவரும் சுண்ணாம்பும் அடுத்து வந்து துறைமுகம் இந்த துறைமுகத்தோட பிக்சர் போட்டிருக்கேன் இதை மைண்டில் வச்சுக்கிங்கன்னா சென்னை துறைமுகம் ஏதோ ஒரு துறைமுகம் உங்களுக்கு கண்ணுக்கு வர்றத துறைமுகம் அப்படின்னு நான் வச்சுக்கேன் துறைமுகம் அடுத்த நூல் வந்து பட்டத்து அரசி இது வந்து குயின் எலிசபெத்தோட படத்தை போட்டிருப்பேன் இந்த குயின் எலிசபெத் வந்து இங்கிலாந்து மகாராணி அவங்களுடைய படத்தை இதில் போட்டிருப்பேன் அவங்கள வந்து குயினாக நினச்சிக்கிங்க இவங்க தான் இப்போதைக்கு இங்கிலாந்தோட பட்டத்தரசி அதனால் இவங்க பட்டத்தரசி அப்படிங்கிற ஒரு இதை ஒரு எழுத நூலாக நான் அமைச்சிங்க அது அடுத்தது வந்து உதட்டில் உதடு நம்ம மேலே ஒரு உதடு இருக்குது கீழே உதடு உதடு இருக்குது அதனால் உதட்டில் உதடு அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் ஓகேங்களா உதட்டில் உதடு உதட்டில் உதடுங்கிற பிக்சரை போட்டிருக்கேன் உத ஒரு உதடு இருக்குது அதனால் மேலே ஒரு உதடு கீழே உதடு உதட்டில் உதடு அப்படின்னு நம்ம வச்சிங்க அடுத்தது வந்து அதே போல் அந்த முதல்ல போட்ட பிக்சரே போட்டிருப்பேன் வார்த்தை வந்து நம்ம வாயிலாக தான் பேசுவோம் அதனால் வார்த்தை 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 வாசல் வார்த்தை வாசல் வார்த்தை ஒரு பிக்சர் போட்டிருப்பேன் அது வந்து அந்த அந்த முதல்ல போட்ட பிக்சரே தான் போட்டிருப்பேன் அந்த நம்ம இதழ்களோட இது அடுத்தது வாசல் வாசல் கதவு இருக்கும் அதனால் வார்த்தை வாசல் சரி அடுத்தது வந்து எச்சில் இரவு எச்சில் அடுத்தது வந்து இரவு அப்படிங்கிற அந்த பிக்சரு போட்டிருப்பேன் இரவோட பிக்சர் போட்டிருப்பேன் எச்சில் இரவு எச்சில் இரவு அடுத்தது வந்து ஒரு பாடியோட ஷேப் போட்டிருப்பேன் முன்னாடி அந்த பாடியோட ஷேப்பு பின்னாடி எந்தோட பாடியோட ஷேப் அதனால் முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் ஒரு நம்மளுடைய ஹியூமன் பாடியோட பிக்சரு முன்னும் பின்னும் அப்படின்னு அதை நியம வச்சுங்க அடுத்தது வந்து லாஸ்ட்டாக ஒன்று ஒன்று இருக்குது அதுக்கு பிக்சர் போடல தொடா வாலிபம் அந்த வாலிபத்துக்கு நீங்கள் எப்படி ஒன்றாலும் நாம வச்சிங்க தொடா வாலிபம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க தொடா வாலிபம் அது உங்கள் மைண்ட்லேயே விட்டுறேன் நீங்களே ஒரு பிக்சரை நியம வச்சிங்க அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் விட்டேன் இதோட இது சுரதாவுடைய நூல்கள் முடியுது சுரதாவோட நூல்கள் இவ்வளோ தான் இதில் வந்து நீங்கள் எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதில் உண்டு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி